அப்படித்தேர்க்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்பிசி ஓல்டு சயின்ஸ் Question ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று ஏ நீரில் மிதக்கும் தாவரங்களான ஐகார்னியா மற்றும் சால்வினியா நீர்நிலைகளில் அதிகரிப்பது அவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஆமாம் இப்போ நீரில் மிதக்கும் தாவரங்கள் இருக்குல்ல ஆகாய தாமரா இது அதிகமாக படந்துச்சுன்னா நீரின் மேல்மட்டத்தில் சுவாசிக்க விடாது அதாவது நீர் வாழ்வு நீர்வாழ் தாவரங்கள் நீர்வாழ் விலங்குகளை உயிரோட வாழணும் அப்படின்னா அதுக்கு சுவாசம் தேவைப்படும் அப்போ சூரிய ஒளி படாமல் இந்த நீரின் மேற்பரப்பில் வந்து தாமரை ஃபுல்லாக படந்துருச்சுன்னா அந்த கடியில் இருக்கும் தாவரங்களோ விலங்குகளோ சுவாசிக்க முடியாமல் எளிதில் இறந்துவிடும் ஓகேவா இதுதான் இதில் இருக்க கண்டென்ட்டு ஓகேங்களா நீரில் மிதக்கும் தாவரங்களான ஐகார்னியா மற்றும் சால்வேனியா நீர்நிலைகள் அதிகரிப்பது அவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது இந்த இடத்துல அவைகளுக்குன்னு சொல்கிறது நீர்வாழ் தாவரங்களுக்கு ஓகேங்களா காரணம் இவைகள் மிதந்து துரிதமாக நீரின் மேற்பரப்பு முழுவதும் பரவி நீரோட்டத்தை தடை செய்துவிடும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ கூற்று ஏ மற்றும் ஆர் சரி ரெண்டுமே சரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டென்ட்டை புரிஞ்சு படு படிச்சுக்கோங்க இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அடுத்த பாரி பாரிசாந்து என அழைக்கப்படுவது எது ஓகேங்களா பாரி சாந்தி எது எதுக்கு பயன்படுது எலு உடஞ்ச எ எலும்பு முறிவுகளை செய்ய பயன்படுது சிலை வார்ப்புகள் செய்ய பயன்படுவது எல்லாமே பாரிசாந்து தான் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் கால்சியம் கார்பனேட் அரை ஹஸ்டுவோன்ட்டுருக்கா அரைன்றது ஹெமி ஓகேங்களா ஹெமி ஹைட்ரேட் நோட் பண்ணிக்கோங்க சயின்டிஃபிக் நேமும் கேட்கலாம் பாரிசாந்து என்பது கால்சியம் கார்பனேட் ஹெமி ஹைட்ரேட் பாருங்கள் சிஏஎஸ்ஓ ஃபோர் டாட் அரை ஹஸ்டுவோ நோட் பண்ணிக்கோங்கோ ஓகேங்களா பாரிசாந்து என்பது என்னது சிஎஸ்ஓ ஃபோர் ஓ அப்படியே ஆப்ஷனில் வச்சு விடுவாங்க இங்கே சிஏக்கு பதிலாக சி யூன்னு கொடுத்துடுவாங்க தாமிரம் சல்ஃபேட்டுன்னு நோட் பண்ணிக்கோங்க சிஏன்னு இங்கே ஓகேங்களா கால்சியம் நோட் பண்ணிக்கோங்க எங்கள் டக்குன்னு ஒரு சின்ன எழுத்து சிக்கு அப்புறம் யூஎஸை விட்ருவாங்க நீங்கள் இதை புரிஞ்சு தான் ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டாக அடிக்க முடியும் அப்போ பாரிசாந்தினாலே சிஏஎஸ்ஓ ஃபோர் அரேஎஸ்டுவோன்னு நியாபகம் வரணும் ஓகேங்களா அடுத்து சலவைக்கல்லில் டேஷ் உள்ளது சலவைக்கல்லில் எது இருக்கும் சலவைக்கல்னால் ஃபஸ்ட்டு என்ன பளிங்கு நிற நிறக்கற்கள் தான் சலவை கற்கள் ஓகேங்களா பளிங்கு நிற கற்கள் என்னது சலவை கற்கள் இந்த சலவைக்கல்லில் எது பயன்படுதுன்னா கால்சியம் கார்பனேட் பயன்படுது ஓகேங்களா சிஏ சிஓ த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் சலவைக்கல் அல்லது பளிங்குக்கல்லில் காணப்படுவது எது கால்சியம் கார்பனேட் சிஏ சிஓ த்ரீ ஓகேங்களா நோட் பண்ணி கோங்கோ ரொம்ப 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 முக்கியம் இந்த மூணு கொஸ்டினுமே ஓகேங்களா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதில் அக்ரி ஆஃபீஸர் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் இயல்பான பெண்களில் எத்தனை பார் உறுப்புகள் காணப்படுகின்றன ஒன்று இயல்பான பெண்களில் எத்தனை பார் உறுப்புகள் காணப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று ஹேலோசென்ட்ரிக் ஹேலோசென்ட்ரிக் ஜீன் என்பது பல்வேறு பகுதியில் உள்ள ஒய் குரோமோசோம்களை செயல்படுத்தப்படுகிறது அப்போ ஹோலோசென்ட்ரிக் ஜீன் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்வேறு பகுதிகளில் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்க இருக்க குரோமோசோம் செயல்படுத்துவது தான் ஹோலோசென்ட்ரிக் என அழைக்கப்படுது கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் கேட்கலாம் இரண்டு கெம்மியின் கெண்மை மூணு மியெஃப் மற்றும் ஆறு மியூஎஃப் எனில் தொடர் இணைப்பில் உள்ள சமனா கொன்மை என்ன அப்போ மூவிரெண்டா ஆறு அப்போ ரெண்டு மியூஎஃப் ரெண்டு μF இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஓவிய ரெண்டாக ஆறு அப்போ ரெண்டு மிஎஃப் தான் மியூஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் அப்படியே நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க ஒரு தடவை ஓகேங்களா ரெண்டு நம்பரை பெருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க நியூட்டனோட இயற்பியல் வீதி எவ்வளோ ஃபோர்ஸ் G m1 ஜி எம் ஒன் பை எம் டூ பை ஆர் ஸ்கொயர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நியூட்டன் ஈர்ப்பு வீதி ஜி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கெமீன்கள் வந்து இது எப்படி இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டுருந்தது இந்த கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டோட தொகை தான் தொடர் தொடர் மின் சுற்றில் இருக்கிறது ஓகேங்களா மிஎஃப் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா இப்படியும் கேட்பாங்க ரெண்டு மிஎஃப் ஓகேங்களா இது தொடர் இணைப்போட சமண கொள்கை ஆர்எஃப் எனில் ஒரு கொன்மை எஃப் மிஎஃப் இன்னொன்று என்னன்னு கேட்பாங்க இதை பற்றி உங்களுக்கு நான் பின்னாடி டீட்டெயிலாக அந்த மின் அழுத்தத்தை பற்றி சொல்லும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கொஷின்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு கொன்மை இருக்குது அதில் ஒன்று வந்து ஆறு இன்னொன்று வந்து மூணு அதை டிவைடு பண்ணால் ரெண்டு ரெண்டு ஓகேங்களா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் தெளிவா படிக்க வேணாம் ஓகேங்களா லாஸ்ட்ல குழப்ப ஆரம்பிச்சிடும் எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் ஒரே நேரத்துல விழும்போது முடுக்கத்தின் அளவு ஒரே அளவாகவும் இருக்கும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ் இதைத்தான் கலிலிய சொன்னாரு மேலிருந்து இரு பொருட்களை ஒன்று கனமான பொருள் இன்னொன்று கனமில்லாத பொருளை இருந்தாலும் ரெண்டுமே தரையை தொடும் நேரம் ஒரே நேரம் தான் அப்படின்னு கல்லியை சொல்லுவார் பதினாறாம் நூற்றாண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்திலும் தரையை தடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது ஓகேங்களா ஒரு அறையில் எதிர் முடுக்க நேரத்தை குறைப்பதற்கு எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்தால் முடுக்கம் ஏற்படும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே போகிறீங்க தேட்டருக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன சவுண்டு கூட பெருசாக கேட்கும் ஏன்னா தேட்டரில் இருக்க எல்லா கதவுமே அடைச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அடைத்திருக்கும்போது ஓகேங்களா ஒளி வந்து ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க எதிர் முழக்கம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க தேட்டரில் அந்த பாட்டோட வரிகளும் அதோட சவுண்டு முடிஞ்சிடும் ஆனால் முடிஞ்சாலுமே அது உங்கள் காதுக்குள்ளே வந்து நீண்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த ஒளி புகும் தன்மை உள்ள பொருட்கள் அங்கே கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஒளியின் செறிவு அதிகமாகவும் அந்த ஒளி புகா தன்மை வச்சிருக்கனால அந்த பாட்டு உங்களுக்கு நீண்டு ஒழிக்கிறதுனால தான் அது வந்து அதுக்கு பேர் என்ன அது எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன செய்யணும் எல்லா ஜன்னல் கதவுகளையும் தொடர்ந்துட்டால் அந்த சவுண்டு வந்து வெளியே போயிடும் ஸ்ப்ரெட் ஆகி வெளியே போயிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் முடுக்கம் முடுக்கம் ஓகேங்களா முடுக்கமுக்கும் எதிர் முடுக்கமும் அந்த ரெண்டு சோர்ஸஸுக்கும் இடையில எவ்வளோ மீட்ரு மினிமம் இருக்கணும்னா பதினேழு மீட்ரு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பேசுகிறது கேட்குறதுக்கு கேட்கும் அவர் சொல்கிறது நமக்கு கேட்கும் இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் த செவன் மீட்டர் மினிமம் இருக்கணும் செவன்டீன் மீட்டர் செவன்டீன் மீட்டர் இருந்தால் தான் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும் அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும் அதிகபட்சமாக தேர்ட்டி ஃபோர் மீட்டர் இருக்கலாம் ஓகேங்களா இது ரெண்டுமே இருக்குது ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா இந்த கொஷின்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அறையில் எதிர் முடுக்கம் நேரத்தை குறைப்பதற்கு எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்துட்டோம்னா அந்த எதிர் முடுக்கம் கேட்காது இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் கத்தும் போது வந்து சவுண்டு ரொம்ப சின்ன சவுண்டு கூட பெருசாக கேட்கும் ஓகேங்களா எல்லா ஜன்னலையும் திறந்துட்டு கத்தி பாருங்க சவுண்டு வந்து ரொம்ப மைனூட்டாக தான் கேட்கும் ஓகேங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் தேட்டரை சொன்னேன் ஓகேங்களா தேட்டருக்கு எல்லாத்துக்குமே போயிருப்போம் அதுக்காக தான் சொன்னேன் அடுத்த கொஸ்டின் விண்வெளியில் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமானியல் பயன்படுத்தப்படுகிறது நுண்ணலை அலைமானியல் பயன்படுத்தப்படுது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் மைக்ரோவேவ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் விண்வெளியின் வேதியியல் ஆராய்ச்சிக்கு எந்த அலைமானியல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நுண்ணலை அலைமானியல் பயன்படுத்தப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியம் மைக்ரோ லெவல் வேவ்ஸ் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் கெமிக்கல் அனாலிசிஸ்க்கும் இமேஜிங்க்கும் ஓகேங்களா கெமிக்கல் அதை அனாலிசிஸ்னா வேதி ஆய்வுக்கு மற்றும் உருப்பெருக்கத்துக்கு எது பயன்படுது அப்படின்னா ராமன் விளைவு ராமனோட ஒத்த ஒளி சேதல் விளைவு தான் அங்கே பயன்படுது அடுத்து தடவியல் ஓகேங்களா ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த கிரிமினல் நடைபெறும் போது ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல அதுக்கு எந்த அலைகள் பயன்படுதுன்னா அகச்சேவப்பு கதிர்கள் இன்ஃப்ரெட்ரேட்ஸ் ஓகேங்களா அகச்சிவப்பு கதிர்கள் தான் பயன்படுது இப்போ ஒரு பொருளை திருடிட்டு போனாங்கனாலும் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அகச்சிவப்பு கதிர்கள் தான் பயன்படும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ராமன் விளைவு வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்க்கும் இமேஜஸ்க்கும் பயன்படுது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ராமன் விளைவு என்பது ஒத்த ஒளி சிதறல் தான் ஓகேங்களா வானம் ஏன் நீள நிறமாக தெரியுதுனா அதுக்கு காரணம் ராமன் விளைவு தான் ஒத்த ஒளி சிதறல் கடல் ஏன் நீள நிறமாக தெரியுதுனா ஓகேங்களா அதுக்கு ரெஃப்ளெக்ஷன்ஸு தான் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகேங்களா ஜாகிரஃபி ஓரியன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு இந்த அறநிலைத்துறை தொடர்பான இஓ குரூப் த்ரீ மற்றும் குரூப் எயிட் தொடர்பான வீடியோக்கள் நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா ஹிந்து ரிலீஜன் தொடர்பாக இதுக்கு வந்து நான் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் சொல்கிறேன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையில் வந்து ஹிந்து ரிலிஜன் தொடர்பான கால்ஃபர் வந்திருக்கு அனுவல் பிளானரில் இதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னா இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கு தான் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இன்னொன்று வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் அந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும் ஓகேங்களா ரெண்டு பேப்பர் இருக்கும் சைவம் மற்றும் வைஷ்ணவமும் இன்னொன்று வந்து பொதுவான ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரும் ஒன்று இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து காம்படிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணி அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்